புதிய நூற்றாண்டு பிறந்த மில்லினியம் ஆண்டு. உலகின் பல்வேறு துறைகளிலும் பல புதிய எழுச்சிகளும் மாற்றங்களும் நிகழக்கூடும் என ஏராளமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த காலகட்டம். 2000வது ஆண்டின் நவம்பர் மாதத்தில் இந்திய அளவில் ஒரு புதிய அரசியல் மாற்றம் மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்தது. 1977 ஆண்டு முதல் 2000வது ஆண்டு வரை 23 ஆண்டுகள் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்த ஜோதி பாசு முதுமையின் காரணமாக முதல்வர் பொறுப்பை தொடர மறுத்தார். அதன் விளைவாக புத்ததேவ் பட்டாச்சாரியா புதிய முதல்வரானார். அப்போது வரை 23 ஆண்டுகள் 138 நாட்கள் முதல்வராக பதவி வகித்த ஜோதி பாசு இந்தியாவில் அதிக நாட்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் என்ற சாதனையை படைத்திருந்தார். இனி இந்த சாதனையை யாரும் முறியடிக்க வாய்ப்பே இல்லை என்று பலரும் எண்ணியிருந்த நிலையில் 1994 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை பதவியில் இருந்த சிக்கிம் மாநில முதலமைச்சர் பவன்குமார் சாம்லிங் அதனை முறியடித்தார். மொத்தம் 24 ஆண்டுகள் 166 நாட்கள் பவன்குமார் பதவியில் இருந்தார். முதன் முதலாக இத்தகைய சாதனையை படைத்த ஜோதி வாசு பதவி விலகிய அதே 2000வது ஆண்டில்தான் அன்றைய ஒரிசாவின் முதலமைச்சராக பதவியேற்றார் நவீன் பட்நாயக். 2023 ஜூலை 22 தேதியன்று ஜோதி வாசுவின் சாதனையை சமன் செய்தார் நவீன் பட்நாயக். 2000வது ஆண்டு மார்ச் மாதம் 5 தேதி முதல்வராக பதவியேற்ற நவீன் பட்நாயக் தொடர்ந்து 5 முறை தேர்தலில் வென்று தன் இடத்தை தக்க வைத்திருப்பதன் பின்னணியில் சத்தமின்றி நிகழ்ந்த ஒரு சமுதாய புரட்சி அடங்கியிருக்கு. அக்டோபர் 16 தேதி ஒரிசாவில் உள்ள கட்டாக் நகரத்தில் பிஜு பட்நாயக் கியான் பட்நாயக் தம்பதியரின் 2வது மகராக பிறந்தார் நவீன் பட்நாயக். இந்த கதையில் குழந்தையான நவீன் பட்நாயக் மட்டுமல்ல, அவரது தந்தை பிஜு பட்நாயக்கும் ஹீரோதான். பிறந்து 14 நாட்களே ஆன நிலையில் குழந்தையை வீட்டில் விட்டுவிட்டு ஒரு சாகச பயணத்திற்கு புறப்பட்டனர் பட்நாயக் தம்பதியினர். விமானியான பிஜு பட்நாயக்கிற்கு துணை விமானியாக உடன் சென்றார் கியான் பட்நாயக். இந்தோனேஷிய சுதந்திர போராட்டம் தீவிரம் அடைந்த நேரம், நேருவின் வேண்டுகோளுக்கு இணங்க டச்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த இந்தோனேஷியாவை நோக்கி பறந்தனர் பட்நாயக் தம்பதியினர். டச்சு படையினரின் கண்களில் இருந்து தப்பி ஜகார்த்தா அருகில் உள்ள ஒரு விமான தளத்தில் தரையிறங்கினர். அங்கு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த கிளர்ச்சி தலைவர்களில் ஒருவரான சுதான் சஹரீர் உள்ளிட்ட சிலரை டெல்லிக்கு ரகசியமாக அழைத்து வர வேண்டும் என்பதுதான் திட்டம். தான் தரையிறங்கிய விமானத்தளம் அருகே கைவிடப்பட்டிருந்த ஜப்பானிய ராணுவ குப்பைகளில் எஞ்சியிருந்த எரிபொருளை பயன்படுத்தி சுதான் சஹரீர் உள்ளிட்டோரை ஏற்றிக்கொண்டு டெல்லிக்கு பறந்தார் பிஜு பட்நாயக். நேருவுடன் ஒரு ரகசிய சந்திப்பிற்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தோனேஷிய விடுதலை போராட்டத்தின் முக்கிய தலைவர்களை எதிரிகளின் கண்களில் படாமல் இந்தியாவிற்கு கொண்டு வந்து சேர்த்த பிஜு பட்நாயக்கை இன்றும் தங்களது ஹீரோக்களில் ஒருவராகவே பார்க்கிறது இந்தோனேஷியா. 2 உலகப் போர் காலகட்டத்தில் ஏராளமான இந்தியர்களை மியான்மரில் இருந்து அழைத்து வந்த பெருமை பிஜு பட்நாயக்கையே சேர்ந்தது. பிரிட்டிஷ் படையில் பணிபுரிந்த போது வெள்ளையினை வெளியேறு போராட்டம் தொடர்பான துண்டு பிரசுரங்களை வீசியதற்காக கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பிஜு பட்நாயக். கலிங்கா ஏர்லைன்ஸ் என்ற விமான நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்த பிஜு பட்நாயக் பின்னாளில் அதனை ஏர் இந்தியாவுடன் இணைத்தார். 1961 ஆண்டு முதல் 1963 ஆண்டு வரை அன்றைய ஒரிசாவின் முதலமைச்சராக பதவி வகித்த பிஜு பட்நாயக் மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு விலகி கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற காமராஜரின் கே பிளானை பின்பற்றி தனது பதவியை ராஜினாமா செய்தார். முதலமைச்சர் பலமுறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர் என அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட பிஜு பட்நாயக் 1997 ஆண்டு காலமானார். இதனால் ஒரிசாவின் அஸ்கா நாடாளுமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த தொகுதியில் யாரை நிறுத்துவது என ஜனதா தளம் கட்சி தடுமாறிக் கொண்டிருந்தது. அப்போதைய அரசியல் சூழல் சற்றே குழப்பமானதாக இருந்தது. அஸ்கா தொகுதியை பொறுத்தவரை பிஜு பட்நாயக்கின் இழப்பை யார் அனுதாப வாக்குகளாக மாற்ற முடியுமோ அப்படிப்பட்ட ஒருவரை நிறுத்தினால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் என்ற நிலை இருந்தது. அப்போது ஜனதா தளத்தின் முதல் தேர்வாக இருந்தவர் பிரேம் பட்நாயக். பிஜு பட்நாயக்கின் மூத்த மகனான பிரேம் தொழிலதிபராக இருந்தார். பிரேமிற்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்பதால்
அவரது சகோதரியான கீதா மேத்தாவை அணுகினர் ஜனதா தள தலைவர்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற கீதா மேத்தா எழுத்தாளராக விளங்கியவர். 1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நிருபராக களத்தில் இறங்கி பணியாற்றியவர். திருமணமாகி வெளிநாட்டில் வசித்து வந்த கீதா மேத்தா மீண்டும் இந்தியா வருவது குறித்து சிந்திக்கவே இல்லை. நவீன் பட்நாயக் ஒரு தேர்வாக இருந்திருப்பாரா என்பதே சந்தேகம்தான். ஏனென்றால் அவரது விருப்பங்களும் வாழ்க்கை முறையும் வேறாக இருந்தது. பள்ளியில் படிக்கும் போது ஓவியம் வரைவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த நவீன் பெரும்பாலும் டெல்லியில்தான் வசித்து வந்தார். ஒரிசாவை பற்றியோ அந்த மாநிலத்தின் மக்கள், மொழி, கலாச்சாரம் என எதையும் பெரிதாக அறிந்து கொள்ளாதவராக இருந்தார் நவீன் பட்நாயக். பின்னாளில் டெல்லியில் உள்ள ஓபராய் ஹோட்டலில் சைக் டெல்லி எனும் ஆடை வடிவமைப்பகம் ஒன்றை நடத்தி வந்தார் நவீன். அவரது வாடிக்கையாளர்கள் பட்டியலில் பிரபல ஆங்கில ராக் இசைக்குழுவான தி பீட்டில்ஸ் உள்ளிட்ட பலர் அடக்கம். மேலும் லண்டனில் உள்ள சில பிரத்யேக நிறுவனங்களுக்கு நவீன் பட்நாயக்கின் நிறுவனமே ஆடைகளை அனுப்பி வந்தது. தனது 50 வரை அமெரிக்காவில் வசித்து வந்த நவீன் பட்நாயக் மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் முத்திரை பதித்தவர். அவர் எழுதிய 3 புத்தகங்களை நம்பிக்கையை ஓராண்டிற்குள்ளாகவே மக்களின் மனதில் விதைத்தார். அரசியலுக்கு புதிய வரவு என்றபோ அதனை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினார் நவீன் பட்நாயக். வழக்கமாக டிஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்து வளம் வரும் நவீன் வெள்ளை நிற குர்தா பைஜாமாவுக்கு மாறினார். மக்களுடன் இறங்கி பழகிய அவர் ஒரிய மொழியில் குறுகிய உரைகளை நிகழ்த்த தொடங்கினார். அப்போது ஜனதா தளம் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தனது பெரும்பான்மையான இடங்களில் வென்றது. மார்ச் 5 ஒரிசாவின் முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்றார் நவீன் பட்நாயக். ஏற்படும் இயற்கை பேரிடர்களால் பெரிதும் பாதிக்கப்படும் மாநிலமாக இருந்து வந்த ஒரிசா 1999 ஒரிசாவை தாக்கிய பெரும் புயல் 10,000 பேரின் உயிரை பறித்திருந்தது. புயலுக்கு பின்னர் ஒரிசாவின் முதல்வராக பதவியேற்ற நவீன் பட்நாயக் இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை குறைப்பதை தனது முதல் இலக்காக்கிக் கொண்டார். அதனை நிறைவேற்றியும் காட்டினார். அதன் பின்னர் ஆண்டுதோறும் புயல்கள் ஒரிசாவை பதம் பார்த்தாலும் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உயிரிழப்பு அங்கு பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. புயல் வீசும் பகுதிகளில் இருந்து சரியான நேரத்தில் மக்களை வெளியேற்றுவது, அதன் பிறகு அவர்களது மறுவாழ்விற்கு போதிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது போன்ற நவீன் பட்நாயக் அரசின் நடவடிக்கைகள் ஐநா சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளின் பாராட்டை பெற்றுள்ளன. நவீன் பட்நாயக் முதல்வராக பொறுப்பேற்ற ஆரம்ப காலத்தில் 18,000 பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவுக்கு புறப்படும் தருணத்தில் அவரது ஹெலிகாப்டர் கோளாறில் ஏற்பட்டது. சற்றும் யோசிக்காத நவீன் சாலை மார்க்கமாக விழாவுக்கு செல்வது என முடிவெடுத்தார். அந்த பகுதி மாவோயிஸ்டுகளின் அச்சுறுத்தல் நிறைந்தது என்று பாதுகாவலர்கள் தடுத்தனர். ஆனால் தனக்காக வந்து அங்கு காத்து கொண்டிருக்கும் மக்களை ஏமாற்றக்கூடாது என்று சொன்ன நவீன் சொன்னபடியே சாலை மார்க்கமாக பயணித்து விழாவில் கலந்து கொண்டார். இதுபோன்ற நிகழ்வுகள் நவீன் பட்நாயக் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தின. கடந்த 23 தங்களது மாநிலத்தில் வெளிப்படையான நிர்வாகம் நடைபெறுவதாகவும், ஊழலற்ற அரசை நவீன் பட்நாயக் வழங்கியிருப்பதாகவும் மக்கள் அவரை கொண்டாடுகின்றனர். நவீனின் அரசாங்கம் 5 டீக்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. டீம் ஒர்க் எனும் குழு பணி, டிரான்ஸ்பரன்சி என்கின்ற வெளிப்படைத்தன்மை, டைம்லென்ஸ் அதாவது சரியான நேரத்தில் செயல்படுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனும் மாற்றியமைத்தல், டெக்னாலஜி என்கின்ற தொழில்நுட்பம், இந்த 5 டீக்களை முதன்மையாக கொண்டுதான் நவீன் பட்நாயக்கின் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளால் அல்லாது அதிகாரிகளால் வழிநடத்தப்படும் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கிறார்
நவீன் பட்நாயக். அதிகாரிகள் அங்கு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே சமயம் உரிய பொறுப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தனது அமைச்சர்களின் செயல்பாடுகளை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நவீன். ஆட்சிக்கு வந்த ஆரம்ப காலங்களில் கட்சியில் தனக்கு எதிராக இருந்த பலரை சமயோஜிதமாக ஒடுக்கியும் ஒதுக்கியும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கைக்குள் கொண்டு வந்தார். அதனால் தான் எந்த ஒரு முடிவையும் அரசியல் நிர்பந்தங்கள் இன்றி செயல்படுத்த நவீனால் முடிகிறது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். நவீன் பட்நாயக் இத்தனை அதிரடியான நடவடிக்கைகள் எடுப்பார் என்பதை அவரது கட்சியினரே உணராத வகையில் அவரது செயல்பாடுகள் இருக்கும். பொதுவாக எளிமையாக இருந்தாலும் எல்லோராலும் அணுக முடியாத ஒரு வட்டத்தை தன்னை சுற்றி அமைத்துக் கொண்டிருப்பார் நவீன். இதனால் தான் கணிக்க முடியாத ஒரு நபராக கருதப்படுகிறார். நவீன் பட்நாயக்கிற்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்பதை நவீன் மட்டுமே அறிவார் என்கின்றனர் அவரது கட்சியினர். அதனால் பிஜு ஜனதா தளத்தையும் நவீன் பட்நாயக்கையும் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் ஆளுமையின் கீழ் இருந்த அதிமுகவோடு ஒப்பிடுகின்றனர். 2004 தேர்தலில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்த போது மாநிலத்தில் கூட்டணி அமைத்து வென்றிருந்தார் நவீன் பட்நாயக். ஆனால் அந்த கூட்டணியும் 2008 நிகழ்ந்த ஒரு கலவரத்தால் முடிவுக்கு வந்தது. அப்போது சுவாமி லட்சுமானந்த சரஸ்வதியும் அவரது 4 சீடர்களும் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டனர். அவர்களை கிறிஸ்தவர்கள் கொலை செய்ததாக தவறான தகவல் பரவியது. இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் 4600 வீடுகளும் 150 தேவாலயங்களும் எரிக்கப்பட்டன. 2 நடைபெற்ற இந்த கலவரத்தால் 25,000 அதிகமான கிறிஸ்தவர்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறினர். 43 பேர் மோதல்களில் கொல்லப்பட்டனர். கொலை சம்பவம் தொடர்பாக பாஜக எம்எல்ஏ மனோஜ் பிரதான் என்பவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வன்முறை சம்பவத்திற்கு பின் பிஜு ஜனதா தளம் பாஜக கூட்டணி முறிந்தது. 2009 தேர்தலில் 3 அணியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் நவீன் பட்நாயக். ஆனால் அப்போது காங்கிரஸ் மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடித்தது. ஒடிசாவில் தனது ஆட்சியை வலுவாக தக்க வைத்துக் கொண்டார் நவீன் பட்நாயக். சிட்பண்ட் ஊழல்கள், கனிம வள சுரங்க ஊழல்கள் என பல்வேறு பிரச்சனைகள் நவீன் பட்நாயக்கின் ஆட்சி காலத்திலும் வந்தன. ஆனால் அந்த ஊழல்களில் தான் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்கின்ற வகையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் நவீன் பட்நாயக். பிரச்சனைகள் உச்சத்திற்கு செல்லும் போது பல அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். 2011 ஒரிசாவின் பெயர் ஒடிசா என்றும் ஒரிய மொழியின் பெயர் ஒடியா என்றும் மாற்றம் பெற்றார். அதுவரை தொடர்ந்து 3 முறை தேர்தல்களில் வெற்றி பெற்ற நிலையில் நவீன் பட்நாயக்கின் ஆட்சியை கவிழ்க்க சதி வேலைகளும் அப்போது அரங்கேறின. 2012 மே மாதம் இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார் நவீன் பட்நாயக். அந்த காலகட்டத்தில் IAS அதிகாரியாக இருந்து பிஜு ஜனதா தளத்தில் இணைந்த பியாரி மோகன் மகோபாத்ரா என்பவர்தான் நவீன் பட்நாயக்கின் வலதுகரமாக இயங்கி வந்தார். நவீன் பட்நாயக் இங்கிலாந்து சென்றதை பயன்படுத்தி பிஜு ஜனதா தளம் கட்சியை உடைத்து காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயன்றார் பியாரி மோகன். ஆனால் இங்கிலாந்தில் இருந்தவாறே அந்த சதித்திட்டத்தை முறியடித்தார் நவீன் பட்நாயக். அதனைத் தொடர்ந்து 2014 ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் கொடியே பறந்தது. 1997 பிஜு பட்நாயக் மறைந்தபோது ஒடிசாவில் புரி நகரில் உள்ள கடற்கரையில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அந்த பகுதியில் 600 பிஜு பட்நாயக்கிற்கு ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டது. புரி ஜெகநாதர் கோவிலில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை இருக்கிறது. இங்கு தகனம் செய்யப்படுபவர்கள் நேரடியாக சொர்க்கத்தை சென்றடைவதாக நம்பப்படுகிறார். 2019 இந்த தகன பூமியை மேம்படுத்துவதற்காக ஒரு பிரம்மாண்டமான திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு பிஜு பட்நாயக்கின் நினைவிடம் இடையூறாக இருப்பதை உணர்ந்த நவீன் பட்நாயக் உடனடியாக அதை அங்கிருந்து அகற்றுமாறு உத்தரவிட்டார். அப்போது, "எனது தந்தை மக்களின் மனங்களில் தான் வாழ்கிறார், கல்லிலோ கட்டடத்திலோ அல்ல" என்று உருக்கமாக குறிப்பிட்டார் நவீன் பட்நாயக். ஆனாலும் பொதுமக்களோ கட்சியினரோ போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க டிசம்பர் மாதத்தின் ஒரு அதிகாலை நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அகற்றப்பட்டது பிஜு பட்நாயக்கின் நினைவிடம். 2019 நடைபெற்ற தேர்தலிலும் பிஜு ஜனதா தளமே ஆட்சியை கைப்பற்றியது. தொடர்ந்து 5வது முறையாக அரியணை ஏறினார் நவீன் பட்நாயக். இப்படி முதல்வராக கால் 100 காலத்தை எட்டவிருக்கும் நவீன் பட்நாயக்கின் சாதனைகளாகும்.
பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் முதன்மையானது பெண்களுக்கு அதிகாரம் வழங்கியது. 2022 நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் மொத்தமுள்ள 852 இடங்களில் 766 இடங்களை பிஜு ஜனதா தலைமை கைப்பற்றியது. அதற்கு காரணம் பெண்களின் வாக்கு வங்கி நவீன் பட்நாயக்கின் அரசாங்கத்திற்கு ஆதரவாக விழுந்ததுதான். நவீன் பட்நாயக்கின் அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக எடுத்த நடவடிக்கைகள் ஏராளம். பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு, பெண் குழந்தைகளின் உயர்கல்விக்கு உதவித்தொகை, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவது என பல்வேறு திட்டங்கள் நவீன் பட்நாயக் அரசில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 7 லட்சம் சுய உதவி குழுக்கள் மூலமாக 80 லட்சம் பெண்கள் மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு தங்களது பங்களிப்பை செய்து வருகின்றன. நகர்ப்புற மற்றும் பஞ்சாயத்து தேர்தல்களில் பெண்களுக்கு 50% இடங்களை ஒதுக்கியிருக்கிறது நவீன் பட்நாயக்கின் அரசு. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வைரஸ் பரவலை தடுக்க துரித நடவடிக்கைகளை எடுத்தது நவீன் பட்நாயக் அரசு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்று அறிவித்தார் முதலமைச்சர் நவீன் பட்நாயக். டெல்டா வைரஸ் பரவலின் போது பல மாநிலங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் ஒடிசாவிலோ போதிய ஆக்சிஜன் கையிருப்பை வைத்திருந்ததோடு பிற மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் டேங்கர்களை அனுப்பி உதவியது. கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஒடிசாவுக்கு திரும்பி வந்த புலம்பெயர்ந்தோருக்கு உதவும் வகையில் உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருந்தன. உரிய கட்டுப்பாடுகளுடன் தொழிற்சாலைகள் தொய்வின்றி இயங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. புரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் ரத யாத்திரை விழாவும் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட்டு வந்தது. இப்படி நவீன் அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தான் மக்கள் நவீன் பட்நாயக்கை தங்களது நம்பிக்கைக்குரிய முதல்வராக பார்க்கின்றனர். தனக்கென மொபைல் போன் வைத்துக் கொள்வதை கூட விரும்பாதவர் நவீன் பட்நாயக். ஆனால் தன் மாநிலத்தில் ஒரு டிஜிட்டல் பிரச்சாரத்தை சத்தமின்றி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாயக். ஒடி பட்நாயக் மக்களின் மனங்களிலும் தான் இடம் பிடித்திருப்பதை உணர்த்துகிறார். 2012 பியாரிமோகன் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற சம்பவத்திற்கு பின் மூத்த IAS அதிகாரி கார்த்திகேயன் பாண்டியன் என்பவர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்போது வரை நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரிய நபராக அவர்தான் உடனிருந்து செயலாற்றி வருகிறார். நவீன் பட்நாயக்கின் அரசில் கார்த்திகேயன் பாண்டியனின் கையே ஓங்கியிருப்பதாக சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. தமிழரான கார்த்திகேயன் பாண்டியன் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசாக உருவெடுக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் வழக்கம் போலவே அமைதி காத்து வருகிறார் நவீன் பட்நாயக். பிஜு ஜனதா தளம் கட்சி 25 ஆண்டுகளை கடந்த போது நடைபெற்ற விழாவில் பேசிய நவீன் பட்நாயக், ஒடிசாவின் வறுமை விகிதம் 63% இருந்து 29% குறைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் இதனை 10% குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். ஒடிசாவின் மக்கள்தான் பிஜு ஜனதா தளம் கட்சியின் முதலாளிகள் என்றும், டெல்லியில் எங்களுக்கு முதலாளிகள் இல்லை என்றும் உறுதிபட கூறுகிறார் நவீன் பட்நாயக். ஒடிசாவின் மக்களுக்காகவும் அவர்களது உரிமைகளுக்காகவும் மட்டுமே தாங்கள் செயலாற்றுவோம் என்றும், தங்களது செயல்களுக்கு ஒடிசாவின் மக்களுக்கு மட்டுமே தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் ஆணித்தரமாக கூறுகிறார் நவீன் பட்நாயக். மக்களுக்காக செயலாற்றவும் அவர்களுக்கு மட்டுமே பதிலளிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வுமே நவீன் பட்நாயக்கை 5 முறை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறது, 6வது முறையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது.